இன்னைக்கு வந்து தயிர் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் பண்ண போகிறோம். தயிர் சாதத்துக்கு வந்து சாதம் வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். உருளைக்கிழங்கு வந்து நல்லாவே கழுவி எடுத்தாச்சு. இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா பெரிய கிழங்காக இருந்தால் மூணாக கட் பண்ணினா போதும். இந்த சைஸுக்கு சின்ன கிழங்காக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணினா போதும். உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து வேக வச்சிடலாம். வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டோம். உப்பு தண்ணி ஊற்றிடலாம். வந்து ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். அடுப்பு பற்ற வச்சு வச்சிடலாம். வெந்து உடஞ்சி போகக்கூடாது. மூடி வச்சிடலாம். வேகட்டும். உருளைக்கிழங்கு வந்து வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே பச்சை மிளகாய் தயிர் சாதத்துக்கு கட் பண்ணி வச்சிடலாம். பச்சை மிளகாவை வந்து இந்த மாதிரி நீளமாக நாலாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். கிழங்கு வந்து வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப வெந்து உடஞ்சி போகக்கூடாது. 10 நிமிஷம் கரெக்டாக வெந்தால் போதும். இது வந்து தண்ணியிலிருந்து எடுத்து வச்சிடலாம். ஒரு 3 வரமிளகாய், கொஞ்சமாக மல்லி. அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கணும். கொஞ்சமாக சோம்பு, மிளகு, ஜீரகம், நாலு கிராம்பு, இதோடவே 2 ஏலக்காய். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். இதோடவே ஒரு சின்ன துண்டு பட்டை. நம்ம நல்லாவே ஒன்று ரோஸ்ட் ஆகட்டும். இதில் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா கொஞ்சம் கொர கொரன்னு மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ட்ரை
ட்ரை ரோஸ்ட் பண்ணினு மசாலா வந்து ஆறட்டும். நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம். பொட்டட்டோ ரோஸ்ட் பண்ணுறதுக்காக எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சமாக கடுகு, கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு, பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்துடலாம். இதோடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு வதங்கி வந்துருச்சு. நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதோடவே இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு இப்படி சேர்த்துடலாம். இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். உருளைக்கிழங்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப வேக வச்சுட்டோம்னா இந்த மாதிரி வராது, உடைஞ்சி போயிடும். அதனால தான் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பு வந்து சிம்மிலேயே வச்சுட்டோம், மெதுவாக ரோஸ்ட் ஆகட்டும். உருளைக்கிழங்கு வந்து மெதுவாக ரோஸ்ட் ஆகட்டும். நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவை வந்து கொஞ்சம் குறை குறைப்பாகவே பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி குறகுறப்பாக பொடிச்செடுத்தால் போதும். உருளைக்கிழங்கு வந்து ரோஸ்ட் ஆயிருச்சு. பொடிச்செடுத்த இந்த மசாலாவை போட்டுடலாம். மசாலாவும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அப்படியே இறக்கி வச்சிடலாம். பொட்டட்டோ ரோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. நம்ம வந்து நீ தயிர் சாதத்தை வந்து தாளிச்சுக்கலாம். அதுக்காக ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுட்டோம். எண்ணெய் ஊற்றிடலாம். தயிர் சாதம் வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிருச்சு. கடலைப்பருப்பு, கடுகு, கடுகு வந்து பொரிஞ்சு வரட்டும். இதோடவே ஒரு 4 வரமிளக, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுடலாம். மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சது. பொடியாக நறுக்கின இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை,
ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துறலாம். கொஞ்சம் இன்னும் இந்த எண்ணெயும் இந்த மசாலாவெல்லாம் ஒன்று சூடு ஆறட்டும். கெட்டியான தயிர், அதிகமாக புளிப்பு இருக்கக்கூடாது, இதை ஊற்றிடலாம். நம்ம வந்து சாதத்துக்கு அன்றைக்கி உப்பு போடாமல் தான் படித்தோம், அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் ஒன்று மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். தயிரோடு சேர்த்து நல்லாவே சாதத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சாதம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து நல்லா குழஞ்சிருந்தால் பிடிக்கும். இங்கே வந்து பசங்களுக்கு வந்து சாதம் வந்து ரொம்ப குழஞ்சிருந்தால் பிடிக்காது, அதனால் கொஞ்சம் வேவு கம்மியாக தான் வடிச்சிருக்கோம். சுவையான தயிர் சாதமும் பொட்டட்டோ ரோஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. வந்து ஒரு பிளேட்டுக்கு வச்சிடலாம் சாப்பிட்றதுக்கு. பொட்டட்டோ ரோஸ்ட்டு தயிர் சாதமும் பொட்டட்டோ ரோஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். தயிர் சாதமும் பொட்டட்டோ ரோஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.